வெல்கம் யூவர்ஸ். இன்றைக்கு முக்கியமான அப்டேட் பார்க்க போனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நிச்சவங்க ஃப்ரீயாக ஃபுல் கெயின்ஸ் வந்து குட்டையாகும். டெலிகிராமில் எல்லாம் ஜாமினிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்புள் ஜிம்மிங் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருப்போம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டவனமாகவே இருக்காங்க, சார் டிஎன்ஏவில் எப்படி தான் சார் வந்து நாங்கள் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது சார் டிஎன்ஏவில் அதை பற்றி ஒரு கிளியர் கட்டான சொல்லுங்கள், டிஎன்ஏல என்னென்ன கோர்ஸ் இருக்குது சார், மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்மு கட் ஆஃப் எப்படி சார் இருக்கும், ஒவ்வொரு கோர்ஸும் கட் ஆஃப் வேரி ஆகுமா, அப்படிலாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டனவா இருக்கு. டிஎன்ஏ கோர்ஸை பொறுத்தாப்புல மொத்தம் 12 கோர்ஸ் இருக்குது. டிஎன்ஏ கோர்ஸை பொறுத்தாப்புல மொத்தம் 12 கோர்ஸ் இருக்குது. என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிக்கல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். அடுத்து வந்து என்ன அப்படிங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது இருக்குது. இதிலே வந்து என்ன அப்படின்னா நிறைய காலேஜ் நிறைய சீட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு தான் நிறைய காலேஜ் இருக்குது, நிறைய சீட்டுமே வந்து இருக்குது. ஏன் சார் அதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, மொத்த காலேஜ்லேயும் கொடுக்கலாம், டிமாண்டு தான். இப்போது என்ன சொல்கிறது அப்படிங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ்க்கு படித்தா வந்து ஒரு இதை மரியாதையாக இருக்கும், வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்சி மெடிக்கலுக்கு நிறைய காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, நிறைய சீட்ஸ் கொண்டுருவாங்க. அதே போல் தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு ஸ்கோப் நிறைய இருக்குது, வேலைவாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து வேளாண்மைக்கு தான் வந்து நிறைய வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற லிஸ்டோட கூட இதில் வந்து விட்டுருந்தாங்க, அதுவுமே வந்து பார்த்தோம். அப்போ வந்து என்ன அப்படிங்கன்னா நிறைய பேர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பொறுத்தாப்பில் வந்து கட் ஆஃப் பொறுத்தாப்பில் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். கரெக்டாக இருக்குன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு 170+ அப்படி இருக்கலாம் வாய்க்கலாம். லாஸ்ட் இயரில் வந்து 155க்குலாம் கிடச்சிது, அதெல்லாம் வந்து பார்க்கணும். இந்த இயர் உங்கள் லக்கு 12th ரிசல்ட்டை வந்தோடனே நம்ம வந்து சொல்லிடுவோம் கட் ஆஃப் அனாலிஸ்ட் ஒவ்வொரு காலேஜுக்கும் என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிடுவோம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பின்னர் வரிசையாக வந்து சொல்லிடுவோம் யாராருக்கு அந்தந்த கட் ஆஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்லிடுவோம். அந்த இதுவுமே வந்து ப்ராசஸ் வந்து ரொட்டீனாக நடக்கும், ரொட்டீனாக அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாங்க, சரி பார்க்கலாம், வரக்கூடிய விடுத்து தொடர்ந்து பாருங்கள். தாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம், தாய் ஃப்ரெண்ட்ஸ்.